ஆசை வார்த்தை கூறி பழகி பெண்ணை கர்ப்பமாக்கிய காதலன் தலைமறைவு. அதிமுக பிரமுகரின் உறவினர் என்பதால் காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பெண் பேட்டி. புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை. திருச்சி பட்டவர்த்தி ரோடு பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் வசித்து வருபவர் கிருத்திகா. இவருக்கும் திருச்சி ஜங்ஷன் பகுதியில் தனியார் கார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த பொன்னையன் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது காதலாக மாறியது. இருவரும் தனியே சந்தித்து வந்த நிலையில் கிருத்திகா கர்ப்பமாகியுள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பொன்னையனிடம் தெரிவித்த போது, இப்போது குழந்தை வேண்டாம், வீட்டிற்கு தெரிந்தால் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள், ஆகையால் கர்ப்பத்தை கலைத்து விடு என கூறி மருத்துவமனையில் மாத்திரைகளை வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் காதலனை நம்பி கர்ப்பத்தை கலைத்துள்ளார். பின்னர் திருமணத்தை தவிர்த்ததால் கிருத்திகா விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். மீண்டும் சமரசம் பேசியதால் அப்போது புகார் அளிப்பதை நிறுத்தியுள்ளார். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பின்னர் முற்றிலுமாக தொடர்பை துண்டித்துள்ளார். இதனையடுத்து தான் ஏமாந்ததை அறிந்த கிருத்திகா கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தபால் மூலம் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 16ஆம் தேதி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அலைக்கழிக்கப்பட்டார். பின்னர் ஒரு வழியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது பற்றி அறிந்த காதலன் நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்தார். ஆனால் முன்ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து விட்டார். முன்ஜாமீன் தள்ளுபடி செய்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்யாமல் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்மணி கூறும்போது, தற்போதைய மத்திய அரசின் TNSS புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், தகாத வார்த்தையால் திட்டிய காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து காதலனை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பொன்னையனின் உறவினர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அதிமுகவில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் என்பதால் அரசியல் தலையீடு காரணமாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திருமதி கிருத்திகா அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இழைக்கப்பட்ட அநீதியை பொறுத்தும், அவர்களிடம் உள்ள ஆதாரங்கள் பொறுத்தே இங்கு பத்திரிகையாளர் மத்தியில் விளக்குவது குறித்தும், இம்மாதிரியான வழக்கில் பெண்களை நல்வழிப்படுத்துவது மற்றும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று பாராமல் ஒருதலைபட்சமாக குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படும் திருச்சி மாநகர ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மற்றும் பிற காவல் ஆய்வாளர்கள், இவ்விஷயத்தில் சம்பந்தப்பட்ட பிற காவல் ஆய்வாளர்கள் பொறுத்து விளக்குவதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பு. முதலில் எனது கட்சிக்காரரான திருமதி கிருத்திகா அவர்களின் புகார் பொறுத்து என்னவென்று ஷார்ட்டாக அவங்க விளக்கம் கொடுக்கட்டும், மித்ததை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுங்கம்மா, என்னைக்கு புகார் கொடுத்தீங்க, என்ன கேது? செப்டம்பர் 15ஆம் தேதி நான் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நான் வந்து கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னுடைய லாயரோட நானே டைரெக்டாக போய் 4th Station ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி நானும் பொன்னையனும் விரும்பியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் நான் அவரால் கன்சர்வ் ஆகியிருந்தேன், அதை அவாய்ட் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் சூசைட் அட்டம் பண்ணியிருந்தேன், அதுலேயும் அவர் தான் வந்து எல்லாம் சரி பண்ணி காப்பாற்றி எல்லாம் பண்ணிவிட்டு 30 August அப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஆயிடுச்சு. அது குறித்து நான் கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணியிருந்தேன் சரோட போய். அங்கே 3 நாள் எங்களை வந்து அலைய விட்டாங்க, காலையில் ஈவினிங்னு சொல்லிட்டு. அவங்க சைட்லேருந்து லாயர்ஸ் மட்டும் வந்தாங்க, வேறு யாரும் வரல. வந்தவங்களும் வந்து எதாவது பேசி முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போனாங்க. அவங்க சைட்லேருந்து யாரும் எங்களை இது பண்ணல. அதுக்கப்புறம் 3rd Day எங்கள்கிட்ட சொன்னாங்க, இது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணும்னு. கமிஷனர் மேடம் கிட்டே நான் வந்து பெட்டிஷனை கொடுத்து அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு ஸ்ரீரங்கம்க்கு எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதன் மூலமாக அங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு எடுத்துக்கிட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா FIR போடுறதுக்கு 8 நாள் என்னை அலைய வச்சாங்க. திரும்ப நான் கமிஷனர் மேடம் கிட்டே சொல்லி பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மேடம் சொன்னதுக்கப்புறம் தான் FIRே போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து இப்போ யாருமே என்கிட்டயோ யார்கிட்டயோ பேச வரல. FIR போடுறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு த்ரெட்னிங் கால் போயிருந்துச்சு. அந்த த்ரெட்னிங் காலில் நீ கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், இது மாதிரி ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி த்ரெட்னிங் கால் வந்துச்சு. லாயர் வந்து தப்பாக வழி நடத்துகிறாருன்னு அந்த த்ரெட்னிங் காலில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லி அவங்கள பயமுறுத்தி அவங்கள இங்கே வர வச்சு அது ஒரு பெரிய இஷ்யூவே ஆக்கி விட்டாங்க.
அதுக்கப்புறம் பேசி எல்லாம் புரிய வச்சு, நான் அவங்கள உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப, அதனால் நான் அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இப்போது திரும்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் முன்ஜாமீன் அப்ளை பண்ணாங்க, அது வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறமும் அவங்கள அரெஸ்ட் பண்ணல. திரும்ப ஹைகோர்ட்டில் இப்போ மதுரையில் போட்டாங்க, அதுலேயும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் யாரும் அவங்கள எதுவும் அரெஸ்ட் பண்ணலை. அவங்க எங்கே இருக்காங்க என்னென்னு கூட யாருக்கும் எதுவும் தெரியாது. போலீஸ் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து கூட இப்போ யாரோ பேச வராங்க, பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்க அக்காவை பார்த்து பேச போயிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏசி மேடம் எனக்கு இன்டிமேட் பண்ணாங்க, பார்த்துட்டு வந்துட்டு எதுனாலும் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் ஏசி மேடம் தான் சொன்னாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் சைட்லேருந்து யாருமே கால் பண்ணல. போயிட்டு வந்ததுக்கப்புறம் யாருமே எனக்கு எதுவும் இன்டிமேஷன் கொடுக்கல. நான் கல்யாணத்துக்காக தான் நான் பெட்டிஷன் கொடுத்து நான் கேட்டிருந்தேன் சார். இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அவங்க சார் ஏடிஎம்கேயில் அவங்க மாமா வந்து எக்ஸ் கவுன்சிலராக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவரும் ஏடிஎம்கேயில் இருந்திருக்காரு, என்னவா இருந்திருக்காருலாம் தெரியாது. பா குமார் அவங்களுக்கு கீழே இருந்ததா சொல்லுவார். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அது ரிலேட்டடாக எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ் பொறுத்த மட்டும் இந்த சாராம்சத்துக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன தேதியில் இந்த புகார் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தேவைப்பட்டதோ அந்த தேதியில் எந்த சட்டம் ப்ரிவலண்ட்டாக இருந்ததோ அந்த சட்டத்தின் கீழே தான் இதில் வழக்கு பதியணும். அப்படி பார்த்தா பிரிவு 69 பிஎன்எஸ் பாரதிய சங்கீத நைதாவில் கேஸ் ஃபைல் பண்ணணும் பிஎன்எஸில். அதுக்கு 10 தண்டனை டைரெக்டாக இருக்குது. அது சம்மந்தமாகவும் பிரசுரங்கள் இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்திய தண்டனை சட்டம் 417 மற்றும் 420 இது ரெண்டு ஒன்றால் ஐயாவாதுன்னு பல தடவை உயர்நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. இப்போ கடைசியாக கூட 2024 உச்சநீதிமன்றமும் இதை தெளிவாக சொல்லியிருக்கு. இதன் பிறகும் ஒரு பெண் பிள்ளை தனியாக போய் அங்கே புகார் கொடுக்குது. என் ஜூனியரோட போய் அந்த புகாரில் ஆரம்பத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்பில் இருந்து எனது கட்சிக்காரர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த புகாரானது 69 பிஎன்எஸ் 2023 கீழ் வரும் சொல்லியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கதிகள்லாம் சொல்லி அப்பையும் கொடுத்தேன், இப்பையும் கொடுத்தேன். ஈவன் இந்திய தண்டனை சட்டத்தில் கேஸ் போட்டிருந்தா கூட அதில் 493 ஏதாவது கூட சேர்த்துருக்கலாம். அது கூட சேர்க்காமல் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் லால அவனை தப்பிக்க வைக்கணும் அந்த அக்யூஸ்டை அப்படின்றதுக்காண்டி 417, 420 மட்டும் போட்டிருக்காங்க. நான் அவங்க வந்து ஃபோர்த் ஸ்டேஷனில் ஏபி கிருஷ்ணமூர்த்தி அவரோடைய நம்பரை கொடுத்தேன். என்கிட்ட பர்சனலாக அவர் நம்பர் கிடையாது, அவரோட கடைக்கு கீழே அவர் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்து நான் ஃபோர்த் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தேன். அதுக்கு கால் பண்ணப்போ அவங்க கிருஷ்ணமூர்த்தி வந்து ஃபோர்த் ஸ்டேஷன் எஸ்ஐ கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் மலேசியா போய் 2 ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 30 தான் என்னை கடைசியாக வந்து நேரில் மீட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு அவர் காரில் வெளியில் போயிட்டு நாங்கள் வரோம். ஆனால் அவங்க சொன்னது 2 முன்னாடியே அவங்க மலேசியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 16 நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க பேசுகிறச்சே இதை சொன்னாங்க. அதுக்கு அவருடைய மாமா ஏபி ஆயில் மில், அவங்க கிருஷ்ணா ஆயில் மில். என்ன தான் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து கேட்டாங்க, லாயருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குற, அடுத்தது வந்துட்டு எந்த நீ லார்ஜாக போயிட்டுருப்ப, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பா அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்பெக்டர் மேடம் என்னை வந்து கேட்ட குவெஸ்டின்ஸ். நான் அதை மாற்றி எழுதிட்டேன். ஒரு ரெசிடென்சி நேமை முன்னாடி எழுத வேண்டியதை பின்னாடி எழுதிட்டேங்கிறதுக்காக அவங்க என்கிட்ட கேட்ட குவெஸ்டின் இது. எவ்வளோ கிளவராக இருந்தால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு ஃபீஸ் என்ன, இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் வந்து மேலதிகாரி வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக போய் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அவன் மேலேயும் நடவடிக்கை இல்லை, கன்சர்ன்ட் ஆய்வாளர் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது.